ஃபியூஸ் மேக்கிங் அறைகளில் இரும்பு ஆணி மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. பித்தளை கொக்கிகளைத்தான் பயன்படுத்த வேண்டும். திரிகளை மண் தரையில் உலர்த்தக்கூடாது. அப்படி உலர்த்தினால் மண் துகள்கள் அதில் ஒட்டி அந்த திரியை வெட்டும் போது உராய்வு ஏற்பட்டு விபத்து நடக்கும். திரியை வெட்டுபவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அண்ணா, இங்க வாங்கண்ண. என்னங்க சார்? கருந்திரிகளை வெயில்ல காயப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதாண்ணா? கருந்திரிகளை டிஷர்ட்ல உள்ள மரச்சட்டத்துல நிழல்ல தான் காயப்போடணும்னு உங்களுக்கு தெரியும்ல? ஏண்ணா, நாங்க எத்தனை ட்ரைனிங்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், திரிய அங்கதான் காயப்போடணும்னு சொல்லிருக்கில்லண்ணா? அப்படி இருந்தோம் நீங்க இங்க காய போடுறீங்க, முத எடுத்து கொண்டு போய் டிஷர்ட்ல நிழல்ல காய போடுங்க. சரிங்க சார், எடுத்துட்டு போங்க. கருந்திரிகளை வெட்டுவதற்கு பித்தளை கத்தி அல்லது கன்மெட்டல் கத்தியை பயன்படுத்த வேண்டும். கருந்திரி வெட்டுவதற்குரிய ஷெட்டுகளில்தான் கருந்திரியை வெட்ட வேண்டும். தினமும் சேரும் கழிவு திரிகளை பேர்னிங் பிட்டில் அன்றே போட்டு எரித்துவிட வேண்டும். அண்ணே, என்ன பண்றீங்க? செங்கல்ல சாண புடிச்ச மண்ணு பட்டு கூட விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்குங்க, புரியுதா? சாரி சார், அவசரத்துக்கு பண்ணிட்டேன் சார், இனிமே இப்படி பண்ண மாட்டேன். முதல்ல இதை தூக்கிட்டு போங்க. சரிங்க சார்.